எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கு வெங்கட்டம்மாள் அப்படிங்கிற ஒரு கிராமத்து பெண்மணி, ஒரு சகோதரியை சந்திச்சோம். இந்த காட்டுக்கு நடுவுல, அங்க அடுப்பு இருக்கு, நீங்க பாக்கலாம். அந்த குட்டி அடுப்புல சமைச்சு ரசம் சாதம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பணிகள் அப்படின்னு கேட்கும் போது, இந்த காட்டுக்கு வந்து ஆடுகளை ஓட்டி கொண்டு வர்றாங்க. அந்த ஆடுகளை நாள் முழுவதும் மேய்த்து கொண்டு ரொம்ப கடினப்பட்டு இருக்கக்கூடிய சூழல். நாள் முழுதும் அவங்க இங்கேதான் இருந்தாகணும், வேற வழி இல்ல. எங்க எங்க எப்படி இருப்பீங்க வெயில்ல அப்படின்னு கேட்கும் போது, அவங்க இருக்கக்கூடிய வீடு, அதாவது ஒரு நாள் முழுதும் அவங்க இருக்கக்கூடிய வீடு இதுதான். இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி கட்டி, அதுக்கு மேல வந்து ஓலை வச்சு, அதுக்கு மேல ஒரு சீட்டு போட்டு மலையில நனையாத மாதிரி ஒரு கவுத்தி வைக்கிற மாதிரியான ஒரு கிண்ணம் மாதிரி இதை பண்ணிருக்காங்க. ரெண்டு கம்பை வந்து கூட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வந்து தேவையான பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள், தண்ணி, ஒரு மம்மட்டி, வெங்காயம், தீப்பெட்டி, இந்த சின்ன செட்டப்ல இருந்துக்கலாம். இதுதான் வீடு. ஒரு பங்களா கட்டுறதுக்கு, ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு, அதுல உட்காடுறதுக்கு வைக்கிற அந்த பிளாஸ்டிக் டாய்லெட் கட்டுறதுக்கு, அந்த க்ளோசிட்டுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு 1,00,000 ரூபாய் செலவழிச்சவங்க இருக்காங்க, 10,00,000 ரூபாய் செலவழிச்சவங்க இருக்காங்க. ஆனால் இந்த சின்ன வீடு எப்படி கட்டமைச்சிருக்காங்க பாருங்க. என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்காங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன கவலை, அருமையான காத்துல இருக்கீங்க, ரசம் சோறு காலையில சுட சுட வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்கீங்க செரிமானத்தோட, உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. அப்படி எப்படிமா சொல்ல முடியும், நாங்க இங்க மரத்தடி நிழல்ல உட்காந்து சாப்பிடலாம், ஆனா ஆடுகள் அங்க மேய்ஞ்சுகிட்டு இருக்கு, அந்த ஆட்டை ஓட்டிக்கிட்டு நாள் பூரா வெயில்ல இருக்கணுமே, வெயில் வாட்டி எடுத்துருமான்னு சொல்லும் போது உழைப்பினுடைய தீவிரம் புரியுது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உழைப்பின் வியர்வை காயறதுக்குள்ள அவனுக்குரிய கூலியை கொடுத்துடணும், அந்த கண்ணியத்தை செஞ்சிடணும் அப்படின்ட்டு. இவர்களுக்கு எல்லாம் உரிய கூலிகள் கிடைக்கிறதா, இவங்களுக்கெல்லாம் நல்லபடியா வாழ்றதுக்கான சூழல் அமைஞ்சிருமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஏக்கமா இருக்கு. எங்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்க கேட்கும் போது, நான் இறைவனிடத்தில் உதவி கேட்கிறேன், அதை தாண்டி என்னால் முடிஞ்ச சில உதவிகளை நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன். இவர்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நல்ல வீடு இருப்பவர்கள், நல்ல கார் இருக்கிறவங்க, நல்ல வசதிகளோடு இருக்கவங்க, இந்த குடியிருப்பில் இருக்கிறவர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இவற்றையெல்லாம் பார்க்கும் போது, இந்த சூழலை பார்க்கும் போது, சகோதர சகோதரிகளை பார்க்கும் போது, உங்களோட நாங்க இருக்கோம் எங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. வெங்கட்டம்மாள் அவங்களுக்காக என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் துவாக்களும். பக்கத்துல சகோதரர் இருக்காங்க, அவங்களோட வாழ்வியலை பகிர்ந்துகிட்டாங்க. இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து இவற்றை ஆவணப்படுத்துறதுல பெரிய மகிழ்ச்சி. இவர்கள் எல்லோருக்கும் நம்மால் ஆன பிரார்த்தனைகளையும் உதவிகளையும் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா இவங்க எல்லாம் நம்மளை விட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்கிறது சந்தேகம் இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு.